இதுவரைக்கும் இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஒரு அரிசி கூட இல்லாமல் நம்ம இந்த மாதிரி பஞ்சு பஞ்சாக இட்லி செய்ய முடியுமான்னு யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு மாவு அரைக்கவே வேண்டாம், ரொம்ப சுலபமாக நம்ம மிக்சி ஜார்லேயே அரைச்சிடலாம். இந்த ஹெல்த்தியான இந்த இட்லியை நீங்கள் செய்து பாருங்கள். வெல்கம் டு சல்கஸ் கிச்சன், வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுசாக புரியும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் நம்ம உளுந்தும் எடுத்துக்கணும். இந்த ரெண்டு பொருள் மட்டும்தான். இதோட வந்து டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், அதே நேரத்தில் எவ்வளோ நேரம் மாவை புளிக்க வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இதை நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா பக்குவம் கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டாக நமக்கு இட்லி வராது. இப்போது இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ரெண்டுலேருந்து மூணு தண்ணி வரைக்கும் நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு கழுவிடுங்க. அந்த பருப்போட வாசம் வந்து அதிகமாக வரக்கூடாது. ஸோ அதனால் நல்லா வந்து இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு ஒரு மூணு நாலு தண்ணியில் நல்லா கழுவி விட்டுருங்க. கழுவுனதுக்கப்புறமா இந்த தண்ணியை நல்லா வடித்து எடுத்துருங்க. வடித்து எடுத்ததுக்கப்புறம் நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க. கண்டிப்பாக நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க. அந்த தண்ணியும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்குள்ளே மட்டும்தான் இந்த பருப்பு வந்து ஊறணும். ஒரு 2.5 மணி நேரம் ஊறினா கூட நமக்கு போதுமான அளவாக தான் இருக்கும். ரொம்ப கவனித்து டைமிங் பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு 2.5 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுட்டு டைம் வச்சுட்டேங்க. இதை அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். 2.5 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியாக இருந்தால் இதை நீங்கள் ஊற்றி அரைச்சிக்கோங்க. பருப்பு பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு. ஸோ இந்த பக்குவம் நமக்கு சரியான அளவாக இருக்கும். இதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்சி ஜாரில் வந்து சூடாகாமல் அரைக்கணும். ஸோ மிக்சி ஜாரில் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சிக்கோங்க. அப்படி ஐஸ் வாட்டர் இல்லை ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பருப்பை வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சிங்க அப்படின்னா நல்லா சில்லுன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இது வந்து உங்ககிட்ட ஐஸ் தண்ணி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கிட்டேன். எங்கிட்ட ஐஸ் வாட்டர் இருக்குது. ஸோ அதனால நான் வந்து 2.5 மணி நேரத்துலேயே இதை அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஒரே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். மிக்சி ஜார் வந்து கொஞ்சம் பெரிய ஜாராக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு போதுமான அளவாக இருக்கும். தண்ணி வந்து முதல்ல கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி பத்தலை அப்படின்னா இட்லி மாவு என்ன பக்குவத்துக்கு அரைப்பீங்களோ அதே பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணி வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பக்குவம் வந்து தவறி போயிடும். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் தண்ணி நான் முன்னாடி ஊற்றினேன். அதுக்கப்புறமா குறகுறப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள்ஸ்பூன் வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம மிக்சி ஜார் பாருங்கள், சூடு வரவே இல்லை. ஏன்னா ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சிருக்கிறதுனால நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள் அப்படியே பஞ்சு பஞ்சாக இருக்குது. மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்பவும் வந்து நமக்கு நல்லா நைஸாக அரைக்க வேண்டாம். இந்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லா அரைப்பட்டுருச்சு அப்படின்னு நமக்கு தெரியும்ல. இந்தளவுக்கு அரைச்சா போதும். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நல்லா மாற்றிக்கலாம். இந்த பவுலுக்கு எல்லாத்தையுமே நான் மாற்றிக்கிறேன். தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா வேண்டாம். இதுவே நல்லா கலந்து விட்டுட்டு நாங்கள் இருக்கிற இடம் கொஞ்சம் சூடாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு 3 மணி நேரத்தில் எனக்கு புளிச்சிருச்சு. ரொம்ப கோல்டாக இருக்குது, நமக்கு இருக்கிற இடத்துல ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு புளிச்சு நல்லா பொங்கி வரும்ல மாவு, அந்த பக்குவம் வரைக்கும் புளிக்க வச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப நேரம் வச்சிங்க அப்படின்னா பருப்போட வாசம் வந்துட்டு இட்லி நம்மளால் சாப்பிட முடியாமல் போயிடும். ஸோ எனக்கு வந்து கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் சரியான அளவாக இருக்குது. ஊருக்கு ஏற்ற மாதிரி, ஸோ அது கிளைமேட் மாறும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளிக்க வச்சுக்கோங்க. பருப்போட வாசம் வர்ற வரைக்கும் ரொம்ப நேரம் நீங்கள் வெளியில் வச்சிங்க அப்படின்னா இந்த இட்லி நம்மளால் சாப்பிட முடியாது. பருப்போட ஸ்மெல் அடிக்கும். வேறு ஒரு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்கள், நல்லா பஞ்சு பஞ்சாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு மட்டும்தான் சேர்க்கணும். பேக்கிங் சோடா வந்து எதுவுமே, பேக்கிங் பவுடர் எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்லா பீட் பண்ணி விடுங்க. அந்த முறை முறையாக இருந்துச்சுல அது போகிற வரதி நல்லா பீட் பண்ணி விட்டிங்கன்னா இட்லி மாவை விட பஞ்சு பஞ்சாக வரும் இந்த இட்லி. இப்போ தட்டில் வந்து கொஞ்சமாக நெய் இல்லாட்டி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே இது மாதிரி எடுத்து ஊற்றிக்கோங்க. மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா வந்து திக்னஸாக இருக்குது இட்லிக்கு மாதிரியே. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். நான் வந்து ஒரு 5 இட்லி தான் அவிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். இட்லிக்கு என்ன டைம் வைப்போமோ அதே டைம் வைங்க. எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம வந்து டைம் வைக்க வேண்டாம். சூப்பராக வெந்து வந்துருச்சு. ஒரு கத்தி எடுத்து லைட்டாக இந்த மாதிரி குத்தி பாருங்கள். அந்த கத்தியில் வந்து நம்ம ஒட்டக்கூடாது, ஒட்டலை. இப்போ வந்து இதை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா லைட்டாக தண்ணி வந்து நமக்கு தொட்டு தொட்டு இட்லியை எடுத்தோம் அப்படின்னா நார்மலாக எந்த தட்டில் நீங்கள் எந்த இட்லி ஊற்றினாலுமே இந்த மாதிரி ஆயில் தடவி ஊற்றுற இட்லி பாத்திரத்தில் தண்ணியை தொட்டுட்டு கரண்டியை வச்சு ஓரமாக எடுத்தீங்கன்னா சுலபமாக நம்ம எடுத்துடலாம். அவ்வளோ ஒரு அரிசி கூட சேர்க்காமல் நல்ல பஞ்சு பஞ்சாக இட்லி நம்ம வீட்லேயும் தயார் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை நீங்கள் பயன்படுத்தி, இந்த டிப்ஸையும் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இட்லி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பச்சரிசி அரிசி எதுவுமே சேர்க்கலை, வெறும் பருப்பில் செஞ்ச இட்லினா
யாருமே நம்ப மாட்டாங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் சொல்லாமல் இந்த இட்லியை செய்து கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து நீங்கள் கடுகு ஜீரகமெல்லாம் போட்டு தாளித்து கூட நீங்கள் இந்த இட்லியை ஊற்றிக்கலாம், சும்மாவே சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம்.